கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்வதற்கு என்னையும் ஒரு சாட்சியாக உங்கள் மத்தியிலே நிறுத்துறதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவர் மாடித பாலல் மாடித சாட்சியன நிம்ம பலியில் ஹஞ்சுக்கொள்ளிக்க தேவர் கிருபை மாடிதுக்காய் தேவருக்கு வந்துஸ்தேனே. நான் ஓசூரில் கடந்த 20 வருடமாக நான் வசித்து வந்தேன். ஒசூர் என்ப ஸ்தலத்தில் கடந்த 20 வருஷங்களிலிருந்து நான் வாசம் மாடுத்த வந்தேன். நான் 23 வயதில் நான் ஒசூருக்கு வந்தேன். 23 வருஷத்தில் நான் ஒசூருக்கு வந்தேன். இன்றைக்கு வரைக்கும் நான் அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கிறேன். 20 வரைக்கும் நான் நல்ல கெல்சம் மாடுத்தேன். சில வருடங்களுக்கு முன்பு டிவிலையும் யூடியூப்லேயும் சாம் பி செல்லத்தூருடைய போதனைகளை நாங்கள் கேட்டோம். கிழது வருஷங்களாக இருந்தே யூடியூபல்லும் டிவியிலையும் சாம் பி செல்லத்தூர் அவரை சந்தேஷங்கள்னு நோடுத்திதுவி. அவர் கொடுத்த விசுவாச போதனைகள், அவர் கொட்டந்த விசுவாசத போதனைகள், கிருபையின் உபதேசங்கள், கிருபையா உபதேசங்களும் எங்களுடைய எனக்கு முதலாவதாகவும் என்னுடைய மனைவிக்கும் அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறதாய் காணப்பட்டது. நனகு நன குடும்பக்கு அது வந்து விளக்குன்னு உண்டு மாடதாகி கண்டு வந்து தொடர்ந்து அவருடைய செய்திகளை நாங்கள் தொடர ஆரம்பித்தோம். முந்து வரிசை அத்தனை சந்தேஷங்களும் நான் கேள்வி பிரார்ப்பிச்சிதுவி. ஒரு சில நாட்களுக்கு என்பதாக லைவ் மெசேஜ் கேட்க ஆரம்பித்தோம். கிளந்து தினங்களிலிருந்து நேர பிரசாரங்கள் நோடலிக்கு பிராரம்பம் ஆடுது. அதற்கு பின்பதாக எங்களுக்குள்ளாக ஒரு தேடல் ஆரம்பித்தது. நந்தருவாக நம் உலகாக வந்து உடுக்கு வைக்க பிராரம்பம். இதே போல ஒரு சபையை நாம் அருகாமையிலே பார்க்க முடியுமா என்று சொல்லி நாங்கள் கூகுள் பண்ணி பார்த்தோம். இதே ரீதியாத சபை நம்ம அக்க பக்கத்தில் எல்லாரும் சித்தது என்பதாக கூகுள் உடுக்குதுவி. அப்பொழுது எங்களுக்கு AFT திருச்சபை பெங்களூர் பட்டணத்தில் இருப்பதை குறித்து அறிந்தோம். அந்த சமயத்தில் AFT ஒரு சபை பெங்களூர் பட்டணத்தில் இருந்ததுனா நான் கண்டுகொண்டு பாஸ்டர் பத்தி எங்களுக்கு தெரியாது. பாஸ்டர் பக்கிய கொத்தில்ல. இந்த சபையை பத்தியும் எங்களுக்கு தெரியாது. சபை பக்கியனு கொத்தில்ல. அப்பொழுது அட்ரஸ் வந்து இதோட முந்தின சபையினுடைய அட்ரஸ் இன்டர்நெட்ல இருந்தது. ஆக அதர விலாசம் இன்டர்நெட்டில் முன்சேதந்த ஸ்தலத குறித்தாயித்து. நான் நேரடியாக பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சபை எங்கே இருக்கிறதுன்னு கேட்டு அப்பொழுதுதான் 2015 ஆண்டிலிருந்து இந்த சபைக்கு நாங்கள் வர ஆரம்பித்தோம். பாஸ்டருக்கு நான் சம்பர்க்கம் ஆடி 2014 2014 இருந்த சபைக்கு வரலுக்கு பிராரம்பமாயிற்று. அருகிலே இந்த AFT சபையை இருந்தது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. நம்ம பக்கத்திலே AFT சபை இருந்தது நோடி பல உல்லாசவாதது. இங்கு வர ஆரம்பித்தோம். இல்லை வரலுக்கு பிராரம்பிச்சுதுவி. அந்த நேரத்திலே கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்ததான ஒரு வெளிச்சத்தை முதன் முறையாக வாழ்க்கையிலே இந்த சபையில் தான் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த சமயத்தில் கர்த்தன் வள்ளவனம்பந்த விளக்கு பாலலே முதலே பாருகே இ சபையில நான் படுக்கொண்டு. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் அவர் ஆகாக எழுத்திதரு கர்த்தன் வள்ளேவனும் வள்ளேவன். ஒரு சில நேரத்தில் அடிக்கடி அவர் வலியுறுத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று சொல்லி. அலுவார் பாரி அவர் ஒத்தி எழுவந்த ஒன்று மாத்தனே நம்ம சமஸ்யகளுக்கின்றும் நம் தேவர் தொட்டவன் அந்த. தொடர்ந்து அவர் கொடுத்த சிலுவையின் உபதேசங்கள், கிறிஸ்துவை குறித்து, விசுவாச வாழ்க்கையை குறித்து அவர் கொடுத்த செய்திகளை நாங்கள் கேசட்டில் மூலமாக கேட்டு நாங்கள் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். முந்து வரிசை சிலுவை குறித்தாத சந்தேஷங்களும் கிறிஸ்தனை குறித்தாத அந்த சந்தேஷங்களும் அவர் டேப் முகாந்திர நான் படுக்கொண்டு கேள்வி பிராரம்பிச்சிதுவி. எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல ஒரு அனுபவத்தை நாங்கள் கண்டுகொண்டோம். நம்ம கண்கள் திரையல்பட்டந்த ஒரு அனுபவம் நான் கண்டுகொண்டு. இதற்கிடையிலே காலம் கடந்து சென்றது. இதில் மத்திய காலங்கள் உருளித்து 2017 ஆண்டிலே நாங்கள் ஒரு பெரிய இழப்பை சந்திக்க நேரிட்டது. 2017 வருஷத்திலே ஒரு தொட்டா கலது கொள்வைக்க நமக்கு எதிராக பெரிய ஃபைனான்சியல் லாஸை எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் சந்தித்தோம். ஒரு தொட்ட ஆர்த்திகத்தையா வந்து குகிசுவிக்க நம் பாலல் நாம் எதிர்சிதுவி. அதிலிருந்து விடுபட முடியுமா என்கிற ஒரு கேள்விக்குறியோடு கூட அநேக நாட்களை கழித்துக் கொண்டிருந்தோம். அதிலிருந்த உரபரலுக்கு சாத்தியமே வந்தா ஒரு தொட்ட பிரச்சனை ஒந்திக தினங்கள் கழித்தா பெரிய மரண போராட்டம் என்று சொல்லி நான் சொல்ல முடியும். ஒரு தொட்ட மரணத போராட்டம் தானே எழுபோது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. என் மாடபக்கு தோற்றில் இல்ல. அநேக மனிதர்களை நாங்கள் சந்தித்தோம், ஆனாலும் அதற்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. அநேக மனுஷரன் சந்திச்சுதுவி, அதை யாவதே அதுக்கு உத்தர பரிகார தொழில் இல்ல. ஆனால் ஒன்று மட்டும் ஒழித்துக் கொண்டிருந்தது, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் போதுமானவர் என்று சொல்லி. அதில் ஒன்று விஷயம் மாத்திரம் தெளித்தா பார்த்தித்து எந்த சன்னிவேஷத்திலும் தேவர் பிடிசமான ஒரு சத்தியம் என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருந்தபடியினாலே குடும்பமாக இந்த கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜபிக்க ஆரம்பித்தோம். ஆழவாத சத்தியம் உலகிதிருந்த குடும்ப வாங்கி நாம் சேரி பிரார்த்திச்சல் பிராரம்பம். பிரச்சனை பெருகிக்கொண்டே வந்தது. சமஸ்யோ எச்சுத்தானே பந்து. அநேக கேள்விகள்,
ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳು ವಾಲ್ಕೆಯ ಮುಡಿತುಕೊಳ್ಳಲಾಂ ಎಂದು ಸೊಲ್ಲಿ ಕೂಡ ಅನೇಕ ಯೋಚನೆಗಳು ಬರ ಆರಂಭಿತದು ಜೀವಿತ ಮುಗಿಸ್ಕೋಬಿಡೋಣ ಎಂಬಂತ ಪ್ರಶ್ನೆಗಳು ಯೋಚನೆಗಳು ಕೂಡ ಉಂಟಾದವು ಆನಾಲ್ ಕತ್ತರ್ ಎಂಗಳೋಡು ಕೂಡ ಇರಂದಾರ್ ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ರು ತೊಡಂದು ಸಭೆಗಳ ಅಂದ ನೇರತಲೇ ಸಭೆಗೆ ಸೀಕ್ರಮಾಗವೇ ಬಂದು ಬಿಡುವೋಂ ಆರಾಧನೆಗೆ ಸೀಕ್ರಮಾಗವೇ ವರುವೋಂ ಅಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಸಭೆಗೂ ಆರಾಧನೆಗೂ ನಾವು ಬೇಗನೇನೆ ಬರ್ತಿದ್ವಿ ಆರಾಧನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಕತ್ತರ್ ಎಂಗಳೋಡು ಕೂಡ ಪೇಸ ಆರಂಭಿತಾರ್ ಈ ಆರಾಧನೆ ಮಧ್ಯೆ ಕೂಡ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡ್ತಿದ್ರು ವರ್ಷಿಪ್ ಲೀಡರ್ ಅವರ್ ಪೇಸುಗ್ರ ವಾರ್ತೆಗಳು ಎಂಗಡೆ ಹೃದಯಕ್ಕೆ ಏಚದಾ ಇರಂದದು ಆರಾಧನೆ ನಡೆಸುವವರ ಪದಗಳೆಲ್ಲ ನಮ್ಮ ಹೃದಯಕ್ಕೆ ಸರಿ ಹೊಂದುವಂತೆ ಇರ್ತಿತ್ತು ತೊಡರ್ಂದು ತಿರುಚಬೈಕ್ಕೆ ಬೇರೊಬ್ಬ ಬೋಧಕರ್ ಪ್ರಸಂಗತೆ ಕೊಂಡು ಬಂದಾಲೂ ಅವರು ಎಂಗಳಿಗೆ ಪೇಸುಗ್ರದಾಗವೇ ಅಮೈಂದದು ಹೊರಗಿನಿಂದ ಪ್ರಸಂಗಿಕರು ಬಂದರೂ ಕೂಡ ಅವರ ಸಂದೇಶಗಳು ನಮಗೆಂದೇ ಆ ಸಂದೇಶಗಳು ಇರ್ತಿದ್ದವು ಒಂದು ಮೂರು ಮಾದಂ ಮಿಗವಂ ಕಷ್ಟಪಟ್ಟೋ ಒಂದು ಮೂರು ತಿಂಗಳು ಬಹಳನೇ ಕಷ್ಟಪಟ್ಟು 18 ಆರಂಭತಿಲೇ 2018 ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ஒரு செய்தியை என்னால் மறக்க முடியாது டிசம்பர் 31st 2017 உன் சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் நாசமாகி இல் பொருவல் ஆவார்கள் என்று சொல்லி பாஸ்டர் செய்தி கொடுத்தார்கள் 2017 டிசம்பர் 31st நம்ம சத்ருகளு ஏனில்லதே நம் முந்தே முக்கரிசு பீழ்த்தாரு அந்த சந்தேஷ நனிந்து மறிலிக்காகல பிரச்சனைகள் அதிகமானாலும் எங்களுக்கு தேவையாயிருந்தது ஒன்று அது விசுவாசம் சமஸ்யைகள் அதிகவாதாகலும் நமக்கு பேக்காதது ஒன்றே ஒன்று அது விசுவாசம் முதலாவது ஜனவரி 2018 விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி விசுவாச வாழ்க்கையை குறித்த செய்தியை பாஸ்டர்கள் நமக்கு கொடுத்தார்கள் 2018 முதலே வாரங்களிலே நம்மளில் இருவ விசுவாசமே லோகம் ஜெயிச்சது என்ற சந்தேஷம் கொற்று விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள் என்று சொல்லி அடிக்கடி செய்தியை நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம் விசுவாசம் கலக்கோபேடி என்ற சந்தேஷம் கேள்வி அந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கே சாதகமாகவே எங்களுக்கே அது போதுமானதாகவே இருந்தது சந்தேஷங்கள் எல்லாம் நமக்கெந்தே நமக்கு அது சாக்காதந்த கண்டு பார்த்தது தொடர்ந்து அநேக கூட்டங்கள் நடைபெற்றது நம்முடைய சபையிலே முந்து வருஷம் அநேக கூட்டங்கள் நம் சபையில் எந்த ஒரு கூட்டத்திலும் தவறாது பங்கு எல்லா கூட்டங்களில் தப்பதே பாகவசித்துவி இதற்கிடையிலே என்னுடைய மகனுக்கு பரீட்சையும் வந்தது இதன் நடுவே நான் மகனுக்கு பரீட்சையும் வந்து அவன் ஐசிஎஸ்சியிலே 10th எக்ஸாம் எழுதினான் ஐசிஎஸ்சியிலே அத்தனை தரகத்தை எப்படி எழுத போறான் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி ஏக் பரியுத்தானே வந்த ஒரு பிரச்சனை நம்மளுக்கு பிரச்சனை அவனுக்கு அதிகமாக தெரியும் அக்கது சமஸ்ய அவனுக்கு அதிகமாக கொத்து கடந்து சென்ற காலங்கள் கடந்து சென்றது அவனும் பரீட்சை எழுதி முடித்தான் தினங்களு கழித்ததை பரீட்சை பரதா 2018 ஜூன் மாதம் நாங்கள் ஏப்ரல் மாதம் இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு நாங்கள் வந்தோம் 2018 ஏப்ரல் திங்களில் பெங்களூர் பட்டணக்கே நம்ம மனஸ்தலாந்தரம் ஆடுதுவி எல்லா பிரச்சனைகளிலும் கத்தர் விடுவிக்கிறதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்தோம் எல்லா சமஸ்யகளை மதியத்தில் தேவர் விடுகடை மாடுவதுனா நான் அனுபவித்தோம் பிரச்சனை பெரிதா இருந்தது சமஸ்ய தொடுதாகி ஆனால் அவைகளை காட்டிலும் தேவன் பெரியவராயிருந்தார் எங்களுடைய வாழ்க்கையில் ஆதரவு அவங்கள மதியத்தில் தேவர் நம் பாலல் தொட்டவனாகி பிரகட்ட கொண்டார் அதை விவரித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருகிறது அதன் விவரிச பேக்கந்திர நம்மளி ஆனந்த கண்ணீரை பர்த்திதே எல்லா சூழ்நிலையும் கத்தர் எங்களோடு கூட இருந்தார் எல்லா பரிசுத்தியில் தேவர் நம்ம சங்கட ஏற்ற வேளையில வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றினார் தக்க சமயத்தில் வாக்கிய கொட்டு சந்தைசிதா எங்களை இருதயத்தை பலப்படுத்தினார் அமருதயவன் பலப்படுத்திதா சரியான சூழ்நிலைகளை சாதகமாக கொண்டு எங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர கத்தர் கிருபை செய்தார் சரியான பரிசுத்தியில் சமஸ்யங்களின் உறவரலு தேவர் நமக்கு நேரவாதா மகனுக்கு ஒரு வெற்றியையும் கொடுத்தார் மகனுக்கு ஒரு தொட ஜய கோட்டா ஸ்கூல்ல 3rd பிளேஸ் அவன் கிடைக்க கத்தர் கிருபை செய்தார் இடி சாலையிலே மூரனே ஸ்தானக்கே பருவந்த சகாயம் ஆடதா தொடர்ந்து நான் இங்கு ஒசூர் வந்த பெங்களூர் வந்த பிறகு ஆலயத்திலே அதிகமாக நான் நேரத்தை செலவழிப்பதற்காக இங்கு வந்தேன் ஆலயದಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಮಯ ಹೆಚ್ಚಾಗ ಕಲಿಲೆಂದು ಬೆಂಗಳೂರಿಗೆ ನಾವು ಸ್ಥಳಾಂತರ ಕೊಂಡ್ವಿ ಪಾಸ್ಟರ್ಸ್ ಎಲ್ಲಾ ಪಾಸ್ಟರ್ ಸಂದಿತ್ತು ಅಡಿಕಡಿ ಪೇಸುವೆನ್ ಎಲ್ಲಾ ಪಾಸ್ಟರ್ಸ್ ಅನ್ನು ಸಂದಿಸಿ ನಾನು ಮಾತಾಡ್ತಿದ್ದೆ ಪಾಸ್ಟರ್ ಸ್ಟೀಫನ್ ಪಾಸ್ಟರ್ ದೀಪನ್ ಅವರು ಎನಕಾಗ ಜಪಿಪಾರ್ಗಳು ಇಲ್ಲಿರುವ ಜೊತೆ ಸೇವಕರೆಲ್ಲ ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಲೋಚನೆ ಸಲ್ಲುವಾರ್ಗಳು ಆಲೋಚನೆ ಹೇಳ್ತಿದ್ರು ಪಾಸ್ಟರ್ ರಮೇಶ್ ಅವರು ಎನ್ನೋಡು ಕೂಡ ಅಧಿಕ ನೇರಂ ಸಲವಿಟ್ಟಾರ್ಗಳು ರಮೇಶ್ ಪಾಸ್ಟರ್ ನನ್ನೊಂದಿಗೆ ಅಧಿಕ ಸಮಯ ಕಳೀತಿದ್ರು எனக்கு குடும்பமாக எங்களை சந்தித்து எங்களை அடிக்கடி எங்களை வந்துட்டு கவுன்சிலிங் பண்ணினார்கள் குடும்பமாக நம்மனு சந்தித்து ஹலுவாறு பாரு நமக்கு சமாலோசனை கொட்டிதார் இதற்கிடையிலே ஊழிய காரியங்களை எனக்கு ஒரு வாஞ்சி கத்தர் கொடுத்தார் இவங்கள மத்தியத்தில் சேவையில் வந்து ஆசக்தி தேவர் நான் கொட்டார் நன்றாக பாட தெரியும் ஒரு சில இசைக்கருவிகள் வாசிக்க தெரியும் எனக்கு ஹாடலு கொத்து கிளந்து வாத்தியங்களும் பாரிசல் கொத்து கனடா சர்வீஸ்ல இந்த வர்ஷிப் டீமோடு கூட என்னை தேவன் இணைத்தார் கன்னடா ஆராதனையில் ஆராதனை தண்டத்தொந்தைக்கு தேவர் நான் சேரிசிதா தொடர்ந்து இந்த ஒர்ஷிப் டீமோடு கூட எனக்கு ஐக்கியம் கட்டு இந்த சபையிலே ஒர்ஷிப்பில் கலந்து கொள்வதற்கு தேவன் ஒரு பெரிய கிருபையை எனக்கு கொடுத்தார் ஆராதனை தண்டத்தில் பாகவயசுல சேவையில் பாகியாகல தேவர் ஆவிக்குரிய ஒரு பெரிய சந்தோஷத்தை என்னால் அனுபவிக்க முடிகிறது ஆத்மிக ஜீவிதத்தில் ஒரு தொட்டு சந்தோஷம் அனுபவிச்சலிக்கு ஆகுது கத்தர் கிருபையாய் நடத்தி வருவதை அனுதினமும் என்னால் உணர முடிகிறது தேவர் கிருபையில் நடசிதன்னு அனுதினமும் நான் ஊகிஸ்தாயிதானே ஜெப நேரம் அதிகமாகி விட்டது பிரார்த்தனை சமயம் அதிகம் கொண்டிதே திருச்சபைக்கு வர வேண்டுங்கிற எண்ணம்
மிகவும் அதிகமாக இருக்கிறது சபைக்கு வரப்பந்த ஆலோசனை அத்தியதிகவாகிதே ஆனால் ஒன்றே மாத்திரம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஒன்றென்று மாத்திரம் திருடுவாக எழுதி கொத்து எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் யாவதே பரிஸ்தி ஆகியதும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி நிம்ம பாலலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி கௌட்டுமிக்க ஜீவந்தலும் சரி ஒருவேளை பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சரி ஒருவேளை மக்கள பாலலும் சரி எந்த ஒரு பெரிய மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் எந்த மோசகரவாத சன்னிவேசவே ஆகியதும் கத்தர் நல்லவர் தேவர் ஒள்ளேவனு அவன் நம்மை கைவிட மாட்டார் என்பதை மட்டும் உறுதியாக தெரிந்து கொள்ளுங்க ஆத்தன் அவன் கைவிடலாரானது மாத்திர திருடுவாய் திருக்கோள் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் நிச்சயமாய் உன்னதக்தர்தானே அவர் ஜெயத்தை கொடுப்பார் ஆத்தன் ஜய கொடுத்தானே நமக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆத்தன் நமக்கு தொட்ட காரியங்கள் மாட்டார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவர் நாமக்கே மகிமை உண்டாகும்